Hi friends, எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தமிழக அரசு செயல்படுத்திட்டு வரும் ஏழை விதவையர் மகள் நிதி உதவி திட்டத்துல எப்படி பணம் பெறுவது, அது மட்டும் இல்ல 8 கிராம் தங்கம் வந்து எப்படி வாங்குவது அப்படினு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் இருந்தீங்கனா பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெண்களின் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதுல மிக முக்கியமான திட்டம் எது அப்படினு பாத்தீங்கன்னா விதவையர் திருமண நிதி உதவி திட்டம் அப்படினே சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா மணி அம்மையார் நினைவு ஏழை விதவையர் மகள் திருமண உதவி திட்டம் அப்படின பெயர்ல நடைபெற்று வருது அப்படினே சொல்றாங்க. இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா விதவை பெண் மகளுடைய திருமணத்துக்கு நிதி உதவியுடன் திருமாங்கல்யத்திற்கு 8 கிராம் தங்கமும் கொடுக்கறாங்க அப்படின ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. சரி, இந்த திட்டத்தின் மூலமா யாரெல்லாம் வந்து பயன்பெறலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பிரிவுகள் இருக்குது அப்படினு சொல்லிருக்காங்க. முதல் பிரிவுல பாத்தீங்கன்னா கல்வி தகுதி தேவையில்லை அப்படினு சொல்லிருக்காங்க. மண பெண்களுக்கு திருமண உதவி தொகை எவ்வளவு கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 25000 ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா 8 கிராம் தங்கம் வந்து இந்த திட்டத்துல கொடுக்கறாங்க அப்படின ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிருக்காங்க. அடுத்து இரண்டாவது பிரிவுல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பட்டப்படிப்பு படித்த பெண்களுக்கு ரூபாய் 50000 ரூபாய் வந்து உதவி தொகையா கொடுக்கறாங்க அப்படினு சொல்லிருக்காங்க. அதே போல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 8 கிராம் தங்கமும் கொடுக்கறாங்க அப்படின ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிருக்காங்க. சரி, இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன, இதனுடைய விதிமுறைகள் என்ன அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? கணவரை இழந்து பொருளாதார ரீதியில மிகவும் பின்தங்கி இருக்கிற தாய் தனது மகளின் திருமணத்தை நடத்துவதற்கு உதவியாக தமிழக அரசு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க அப்படினே சொல்லலாம். இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா குடும்ப வருமானம் ஆண்டுக்கு 72000க்கும் குறைவா இருந்தா மட்டுமே வந்து இந்த திட்டத்துல பயன்பெற முடியும் அப்படினு சொல்லிருக்காங்க. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மணமகளுடைய வயது 18 வயதை அடைந்திருக்க வேண்டும். அதே சமயத்துல மணமகனுக்கு வயது 21 வயதை வந்து நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு பெண் மட்டுமே இந்த திட்டத்துல வந்து பயன்பெற முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வந்து முன் வச்சிருக்காங்க. சரி, இந்த திட்டத்துல பயன்பெறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு பட்ட படிப்பு மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் வருமான சான்றிதழ், ரேஷன் அட்டை நகல் மற்றும் திருமண அழைப்புதல் நகல், இது எல்லாமே வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணப்பெண்ணின் தாயார் இறந்து விட்டால் மணப்பெண்ணின் பெயரிலே வந்து நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் இருந்தா பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.